ஸோ அப்புறம் சட்னி கெட்ட ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னம்மா, தேங்காய், பச்சை மிளகாய், என்னது பெங்கால் கிராமா, உடச்ச கடலை, கல் உப்பு, இதை போட்டு இப்போ இதோட என்ன என்ன ஆட் பண்ணுறாங்க அப்போ இது வந்து அடுத்த இன்கிரீடியன்ஸ் இல்லை தாளிக்கிறது. மிளகு சீரகம் உடச்சிட்டு, மிளகு சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சம் கேஷ்யூஸ், இப்போ ஃபஸ்ட்டு இது நாங்கள் அரைச்சிட்டு உங்களுக்கு கட் போலீஸ் இப்போ வந்து நம்ம அரைச்சோம்ல அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அதை ஒரு 1 மினிட் டோட்டலாக அரைங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம சட்னி ரெடி ஆகிடும். யாரும் பயிடாதீங்க, இது சட்னி தான். ஓகே, உங்கள்லாம் நிறைய பேர் தெரியும் அது வந்து ஸ்லீப்பிங் டோஸ் இருந்து. சரி, இதில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கோம்ல, இதுதான் அதுக்காக நெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்குவோம். அந்த ஃபேமிலி கடையில் வந்து ஊற்றிக்குவோங்க. கேஷ்யூ நட்ஸும் போட்டு அதோட நல்லா வதக்கிடுவோங்க. மிளகு சீரகம் உடைய ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிளகு சீரகம் நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுவோம். மிளகு சீரகம் உடைச்சதுடா, ஏன்னா முழுசாக போட்டதோ மத்தவங்க எடுத்துருவோம், உடைச்சிடும் உடையும் போடும். இஞ்சி, இஞ்சி நல்லது உடம்புக்கு. பக்கத்தில் வந்து வெங்காயம் கல் உப்பு போட்டு வச்சாச்சு. அதுக்கேற்ற அதில் போட்டுறோம் கொஞ்சம் தலைக்கு தம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம போட்டிருக்கோங்க, இது சின்னாலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. அப்புறம் நம்ம பொங்கல் ரெடி ஆகிடும். ஓகே, நான் சும்மா பிடிச்சிருக்கேன். அவ்வளோ நம்ம மேடம் வந்து ஆன்லைன் கிளாஸ் பண்ணி, நான் மேடம் பார்த்தீங்களா பிஸி ஆன்லைன் கிளாஸ் பண்ணி விடுறேன். அவன் மேடம் காப்பாற்ற முடியாது, அதான் நான் வந்திருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பொங்கல் மாதிரி பண்ணோம்ல, அந்த மாதிரி இப்போ கட்டிக்கு நம்ம தாளிப்போம். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து காஞ்ச மிளகா, முன்னாடி போடுற முன்னாடி கடுகு போடுங்க, ரெண்டு உளுந்து. நம்ம போன வீடியோவில் அஞ்சரை பெட்டி கட்டோம், அதுலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். இது ரொம்ப தெரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு அந்த தெரிக்கிறது? தெரியுதா, பட பட படம் அடிக்குது, என் மேலே அப்படியே தெரிக்குது. பயமாக இருக்கு, கிட்ட நிற்க முடியாது. ஓகே, இதுதான் ஒரிஜினல் ஜூம். இப்போ நான் கிட்ட போய் கட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப கிட்டலாம் போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த சட்னி இருக்குல்ல, அந்த சட்னி தாளிக்கிறதுக்காக சட்னி ஆகப்பா, அந்த சட்னி வாங்கி அடிச்சு அப்படியே சவுண்டு உங்களுக்கு நல்லா கேட்குது தெரியுது. பட பட படம் கூட நல்லா பாயில் வச்சுருக்கீங்களா? பட பட படம் ஆ, பொங்கல் வந்து மிக்ஸ் பண்ணி இப்படி தான் ஆயிடுச்சு, நல்லா சூப்பராக இருக்குது. அதே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அங்கே இருக்கிற லாஸ்ட்டாக இருக்க போகிறோங்க, அதுக்கடுத்து நம்ம அப்பே போட வேண்டியது தான். மேடம் அடுத்த வீட்டில் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். சரி, என் தம்பி புஜ்ஜி சாங்கம் நான் ஆட போகிறான், அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ அவுட் பண்ணுறேன், இன்னும் இல்லை போட்டுருவாங்க யூடியூப்பில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது அம்மா கை இல்லை, என் கை தது. இதோ சட்னி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது பொங்கல், இது சட்னி, ரெண்டு பேரும் ஜோடி. ஸோ இதோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார்
வாட்சிங் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா சொல்கிறாங்க ஒரு தட்டில் வச்சு காட்ட போகிறாங்களா அப்படியே எனக்கு டிஃபன் தரலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இது பார்த்தோன்னே தலை வலிக்குது. ஏன்னா அது வந்து சொல்லிருப்பா ஸ்லீப்பிங் டோஸு. அப்பா அப்பா இவ்வளோ வேணாம்ப்பா, காலையில் இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் காலில் தான் அது முன்னெல்லாம் நல்லா தெரியும். அது என்ன காலில் அது ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ரெடி சட்னி பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வந்து நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரெசன்டேஷன். இப்போ சொல்லிக்கிறேன், நிறைய பேர் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும் இது பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், இந்த மாதிரி நிறைய கோயிலில் தருவாங்க பிரசாதமாக. சரி, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். புளிசாத வீடியோ நான் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு புளிசாதம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.